விருதுநகர் மாவட்டம் மண்ணின் மைந்தன் காளையின் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன், என்னோட நாய் என்னோட பண்ணையில் இருக்க நாய் எவ்வளோ இருக்குது அப்படின்னு. அது ஒன் பார்ட் ஆஃப் த அது எந்த இருக்க நாயை, அதே மாதிரி இன்னும் என்கிட்ட நாய் இருக்குது. ஏன்னா சும்மா நாலு நாயை மட்டும் வச்சு ப்ரீட் பண்ணி நம்ம நிறையா குட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, இது பண்ண முடியாது. ஸோ அதனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாய்களுக்கு மேற்பட்ட மண்டை நாய்கள் இருக்குது, அங்கங்கே வச்சுருக்கேன். இப்போது என்கிட்ட ஒரு 10 நாய் இருக்குது, என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு 5 நாய் இருக்குது, அந்த மாதிரி வந்து அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் 1-2, பெரியப்பா வீட்டில் சித்தப்பா வீட்டில் அப்படி கேட்குறவங்கலாம் 1-2 கொடுத்து அப்படி வச்சுருக்கேன். சில பேர்கிட்ட பேராக கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி ஏன்ட்டு இருக்குது பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 6-7 நாய் வந்து இப்போ என்னோடய வீட்டில் வந்து இருக்குது. இது போக குட்டிங்க வேறு நிறையா இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா அதில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்குற பார்த்திங்கன்னா, இது வந்து என்னோடய புலிசாரல் ஃபீமேல். இதோட வயசு பார்த்திங்கன்னா ஒரு 2 வயசு இருக்கும். இது வந்து ஆல்ரெடி வந்து 2 லிட்டர்மெண்ட் ஆயிடுச்சு. கரெக்டாக 1 வயசில் வச்சோம், செகண்ட் ஹீட்டில் வந்து லிட்டர்மெண்ட் வச்சோம், 2 லிட்டர்மெண்ட் ஆயிருக்கு. இதோட குட்டியெல்லாம் கொடுத்துருக்கோம், செம்மையாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம முண்டுக்கு பிறந்தது. நம்ம முன்ன எல்லாத்துக்கும் தெரியும், முண்டுக்கும் இன்னொரு ஃபீமேல் இருக்கு, ரொம்ப வயசான நாய், கிட்டத்தட்ட ஒரு 15 வயசாக இருக்கும். அது குட்டி போடுற தன்மையை இழந்துருச்சு. இப்போ ரோமிங்கில் இருக்கிறனால வெளியில் போயிருக்கு, இந்த டயத்துக்கு அது வந்து வரல டைம் ஆகும். ஆனால் அடுத்து வர்ற ஃபியூச்சர் வீடியோஸில் நான் அதை பற்றி நான் தனியாக போகிறேன். ஸோ அதோட குட்டி தான் அது. அது பார்த்திங்கன்னா கடைசியாக ஒரு 3 ஃபீமேல் குட்டி போட்டுச்சு, 2 புலிசாரில் 1 பிளாக்கு. பார்வை வந்ததில் அந்த பிளாக் இறந்து போச்சு, 2 புலிசால் இருந்துச்சு, ரெண்டையுமே வீட்டில் நிப்பாட்டிக்கிட்டேன். அதுவும் அம்மா மகள் தான் ரோமிங் போயிருக்காங்க, வருவாங்க, அவங்க வரல, இன்னொரு நாள் வீடியோ தனியாக போகிறேன். ஸோ இப்போ வீட்டில் இருந்தவங்களை மட்டும் வச்சு உடனே கட்டி போட்டேன். நான் வந்து கட்டி போட்டு வளர்க்குறதெல்லாம் கிடையாதுங்க நான், ஆனால் எல்லா நாயுமே கட்டி போட்டு பழகிருக்கேன். ஆனால் ரோமிங்கில் தான் இருக்கும், ஏன்னா எல்லாமே ரோமிங்கில் தான் இருக்கும், வீட்டில் சும்மா தான் படுத்து கிடக்கும். நான் ஆனால் அவசியமாக கட்ட மாட்டேன், ஏதாவது தேவையான மட்டும் தான் கட்டி போடுவேன். ஸோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பிரிண்டில் வந்து மக்கள் வந்து நிறையா வந்து விரும்புகிறாங்க. பிரிண்டில் என்ன காரணம் அப்படின்ற எனக்கு தெரியல. பிரிண்டலுக்கும் சாம்பிளுக்கும் எப்பயுமே வந்து நம்மளோட டிமாண்ட் இருக்குது. அது என்ன எனக்கு தெரிஞ்ச என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்ல அந்த புளி மாதிரியான தோற்ற அமைப்பு, நல்ல உடல் அமைப்பு இருக்கும்போது யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா வந்த உடனே ஒரு நல்ல தோட்டத்தோடு அது குழச்சி போகணும்னு அப்படியே புளி மாதிரி பயந்து நின்றுறாங்களோ. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நல்ல ராஜ மடிகாது உள்ள அமைப்பு ஒரு ஃபீமேல் என்னோடது. இது கீழே பார்த்திங்கன்னா பேச்சஸ்லாம் எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், லைட்டாக ஜூம் போய் காட்டு. இது பார்த்திங்கன்னா அப்படி அவ்வளோ பேச்சஸ் இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா நாய்களுக்கு வந்து ஃபீமேல் பெரிய நாய் அடல்ட் வந்து ஏஜ் வந்து லிட்டர்மெண்ட் ஆனதா லிட்டர்மெண்ட் ஆகாதா எத்தனை லிட்டர்மெண்ட் ஆனது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதோட மடியை வச்சு கண்டுபிடிச்சிடலாம், அந்த காம்போ வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஏன் அப்படின்னா இப்போ எனக்கு அந்த ஃபீமேல் இல்லை, இதோட அம்மா ஃபீமேல் இல்லை, ஆனால் இதுக்கு ஃபுல்லாக கோம்பு இருக்குதுன்னு அதை காட்டுறேன். இந்த ஃபீமேல் பார்த்திங்கன்னா இந்த பூ பார்த்திங்கன்னா ரொம்ப சிறுசாக இருக்கும், இல்லை 2 லிட்டர்மெண்ட் தான் உங்களுக்கு தெரியும், ரொம்ப சிறுசாக இருக்குது பாருங்கள். அது மடி மாதிரியே தெரியாது, நல்லா உடம்பு பிடிச்சி நல்லா வத்திரும். இதே இது ஒரு 7 வயசு, ஒரு 4 வயசு, ஒரு 5 வயசுக்கு மேலே போயிடுச்சுன்னா நல்லா தடிமனான காம்பாக இருக்கும், பால் சூப்பராக வரும். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதை வச்சே வந்து கூட நம்ம ஃபீமேல் வந்து என்ன வயசு அப்படிங்கிறத வந்து கணிக்கலாம். ஸோ வாங்க அடுத்து நம்ம மேல் சாம்பலை பார்க்கலாம். என்னோடய மேல் சாம்பல் இதுவும் முண்டுக்கு பிறந்ததான். முத முத என்னோடய நாய் பார்த்திங்கன்னா அர்னால்டுக்கும் சமோசாக்கும் வச்சு தான் இன்றைக்கி நான் ஒரு மண்டை நாய் சாம்ராஜின்னு உருவாக்கியிருக்கேன். இந்த ரெண்டு நாயை வச்சு தான், அர்னால்டுக்கு ஒரு டைம் வச்சேன் சமோசா 4 குட்டி போட்டுச்சு, அதுலேருந்து முண்டை வச்சு, முண்டை வச்சு தான் நாயை ஃபுல்லாக பெருக்கியாச்சு. முண்டுக்கும் என்னோடய சுக்கி நாய்க்கும் பிறந்தது. சுக்கி ஆல்ரெடி நான் வீடியோஸ் நிறையா போட்டிருப்பேன், அது என் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்குது. இதே கலரில் தான் இருக்கும், அப்படியே தாய் கலரில் தான் வந்திருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு 26 இன்ச்சஸ்க்கு மேலே இருக்கும், நல்ல ஒரு பாடி கட்டானது. இப்போ கொஞ்சம் கிறங்கி இருக்குது, ஏன்னா மேட்டிங் இப்போ வச்சுருக்கேன் ஒரு 2-3 நாளில், அதனால் பார்த்திங்கன்னா கிறங்கியிருக்கு. நல்ல வால் வந்து பூவால், நல்லா நெத்தி ராமம் சாம்பல். நம்ம ராமநாதபுரத்தோட பழமையான நாய்களில் இது ஒரு முக்கியமான நாய் சொல்லலாம். இன்றைக்கி இருக்க நிலைமையில் சாம்பல் நாய்கள் வந்து ராமநாதபுரம் நாய்கள் சாம்பல் நாய்கள் அப்படின்ற ஒரு பேர் இருக்குது, ஆனால் இன்றைக்கி யார்கிட்டமே சாம்பல் நாயே கிடையாது. ஸோ இந்த மாதிரி கருஞ்சாம்பல் நாய் வந்து இன்றைக்கி முக்காபாசி பேர்கிட்ட கிடையாது, விரல் விட்டு கூட எண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு ஏன்ட்டு ஒன்று கிடக்கு, ஏன்ட்டு ஒரு இது ஒன்று 2 ஃபீமேல் இருக்குது சாம்பலில். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூர் ஒருத்தர் ஒரு நல்ல ஒரு ஃபீமேல் அனுப்பியிருந்தார். அதுக்கப்புறம் ஆண் நாய்கள் பெருசாக இல்லை, ஃபோட்டோஸ் அனுப்புகிறாங்க, பழைய ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாங்க தவிர மற்றபடி நாயெல்லாம் கிடையாது. ஸோ இது ஒரு நல்ல கலர், இதுலருந்தான் நீ அடுத்து உடச்சி எடுக்கணும் அப்படின்னு பாருங்க. இது முண்டுக்கும் சுக்கிக்கும் பிறந்த ஒரு மேல், இது கூட 2 குட்டி பிறந்துச்சு, இதுவும் இன்னொரு குட்டியும் பிறந்துச்சு, இதோட பேர் டைகர். இது பார்த்திங்கன்னா அந்த இன்னொரு மேலே வந்து நான் விஜயவாடாக்காரங்களுக்கு கொடுத்தேன், என்னாச்சுனே தெரியல. இது வந்து என் நண்பர்கிட்ட வளர்க்க கொடுத்தேன், வளங்க அப்படின்னு சொல்லிட்டு அருமையாக வளர்த்துருக்காரு. உண்மையிலே சரியான நெறிகாத அமைப்பில், இன்றைக்கி இருக்கிற நிலமையில நெறிகாத நாய் வந்து எங்கேயுமே கிடையாது, அந்த அளவுக்கு அவ்வளோ அழகாக பெர்ஃபெக்டாக சூப்பராக வளர்த்துருக்காரு. இது இடையில ஒரு டைம் வந்து பண்ணி பிடிக்கிறீங்க கலாண்டு போய் 1 வருஷமாக காணாமல் போயிருச்சு. இதோட வயசு இப்போ 3 தான் இருக்கும், கரெக்டாக 1 வயசில் காணாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் தேடி 1 வருஷமாக தேடி அலைஞ்சு அவங்ககிட்ட 10,000 ரூபா பணம் கொடுத்து இந்த நாயை வந்து திருப்பி மீட்டுட்டு வந்தேன்.
நான் என்ன சொல்கிறேன் எனக்கு தெரியல, அவன் சண்டை போடுறா என்னன்னு தெரியல, இத்தனை நாள் வளர்த்துருக்கோம்ல ஏதாவது பண்ணுங்கண்ணா, சரி இந்திரா போய் தொடா அப்படி சொல்லிட்டு ஒரு 10,000 ரூபா பணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்தால் ஒரு அருமையான ஃபீமேல் மேட்டிங் வைக்கணுமா இந்த நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக, நல்ல ஒரு நல்ல மேல் வந்து இதுலேருந்து தான் நம்ம அடுத்தடுத்து பட்டோம்னா சூப்பராக இருக்கும். வாங்க அடுத்து நம்ம இன்னொரு மேலே வந்து பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இதோட பேரும் முண்டு தான், இது குட்டி முண்டுன்னு சொல்லுவோம். ஏன்னா முண்டு வந்து இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்டு வீட்டில் அங்கே இருக்குது, ஏற்கனவே பழைய வீடியோ பார்த்துருப்பீங்க அங்கே இருக்குது, ஏன்னா நாயில் வந்து அங்கே பீட் பண்ணுறாங்க அங்கே வச்சுருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 12 மாதம் அதாவது ஒரு வயசு நெருக்கி இருக்கும். இது பார்த்திங்கன்னா இடையில பார்வை வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு முண்டை எப்படி காப்பாற்றணும் அதே மாதிரி தான் காப்பாற்றினேன். ஆனால் முண்டு சைஸு கிடையாது, இது முண்டை விட ஒரு 2 இன்ச் 3 இன்ச் கம்மி தான். முண்டு வந்து ஒரு 28 இருக்கும், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25-25 இருக்கும், அந்தளவுக்கு வந்து கிடையாது. ஆனால் ஸ்டட்டுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் தாராளமாக. இதோட ஆர்ஜின் பார்த்திங்கன்னா அர்னால்டு தான் இதோட ஐயா, நாங்கள் தாத்தான்னு சொல்லலாம், எங்கள் சைடு ஐயான்னு சொல்லுவான். தாத்தா முண்டு தான் அப்பா, இதோட குட்டி, இதுவும் முண்டோட குட்டி, அதுவும் முண்டோட குட்டி, அந்த புளிசாரில் முண்டோட குட்டி, இன்னும் முண்டோட குட்டி நிறையா இருக்குது. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்கிட்ட குட்டி போட்டுச்சுன்னா நான் விற்பேன் கண்டிப்பாக, 8,000-10,000 குட்டி விற்றுக்கிட்டு தான் இருக்கேன். அதுக்காண்டி சும்மாலாம் கொடுக்க முடியும், எத்தனை நாயெல்லாம் வச்சு சோறு போட்டு வளர்த்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு பீட் பண்ணிக்கிட்டு இதோட மல்லு கட்டிக்கிட்டு இருக்கேன். அதுக்காக நாட்டு நாயை நான் காப்பாற்றணும் தான், அக்காண்டி நான் என்னையை நான் காப்பாற்றணும் இல்லை, நாட்டு நாயை காப்பாற்றணும் இருக்காண்டி என்னை யார் காப்பாற்றுவோம் அப்புறம். ஸோ நான் நார்மலாக குட்டி 8,000 ரூபாய்க்கு விற்கிறேன், சாம்பல் புளிசார்னா குட்டி 10,000 ரூபாய்க்கு நான் கொடுக்குறேன். இது வந்து எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம என் நாயில் வந்து ஒரு குட்டி புடையில ஒரு குட்டி ரெண்டு குட்டி நிப்பாட்டிடுவேன் செலக்ட் பண்ணி, அது அப்படியே ரெடியாகி இந்த மாதிரி வந்து பெரிய நாய்களாக என்கிட்ட வந்து நின்றும். ஸோ இந்த மாதிரி வந்து என்கிட்ட இப்போ நீங்கள் பார்த்துட்டு ரெண்டு மேல் நிற்குது, அந்த ஃப்ரெண்டில் ஃபீமேல் நிற்குது, இன்னும் ரெண்டு ஃப்ரெண்டில் ஃபீமேல் நிற்குது. இதை தாண்டி இப்போ வந்து இதை தாண்டி என்கிட்ட வந்து ஒரு கோம்பை ஃபீமேல் இருக்குது. கோம்பையில் வந்து ஒரு 6 நாய் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் கொடுத்து வச்சுருக்கேன், 2-2 பேர்பேராக கொடுத்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு ஃபீமேல் என்னோடய ரொம்ப ஃபேவரேட். இன்றைக்கி இருக்க நிலமையில் கோம்பையில் ஃபீமேலு இது கேசி சர்டிஃபிகேட் கிடையாது, என் நாயை கொண்டு வரேன், நீங்கள் யார் வேணால் எவ்வளோ பெரிய நாய் வேணால் கொண்டு வாங்க போட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு தரமான குவாலிட்டியான நாய். இதோட வயசு பார்த்திங்கன்னா ஒரு 5 வயசு இருக்கும். இது நிறையா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன், இது எனக்கு கொடுக்க மனசே இல்லை, வீட்டில் ரொம்ப செல்லப்பில்லை, அதனால் வந்து வீட்டிலேயே வச்சுருக்க சொல்லிட்டாங்க, அது கொடுக்க கொடுக்கக்கூடாது வீட்டிலே கிடக்கட்டும் ஒரு நாய் மட்டும் அப்படின்ட்டாங்க. அதனால் ஒரே ஒரு ஃபீமேல் வச்சுருக்கேன், அதையும் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். கோம்பை ஃபீமேல் இது தான் பார்த்தீங்கன்னா தெரியும், இதோட வயசு பார்த்தீங்கன்னா ஒரு 5 வயசு நெருக்கி வந்துருச்சு. நல்ல ஒரு உடம்பு கட்டான நாய், செம்ம உடம்பாக இருக்கும், நல்ல அந்த ஹெட் சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல சைஸில், நல்ல ஒரு பிளாக் மாஸ்க்லாம் நல்ல தரமாக இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாயிலோட இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்ன மாதிரி பார்த்தா உங்களுக்கு தெரியும், இதோட இது பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும். அந்த 2 வயசு நாய்க்கும் 5 வயசு நாய்க்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெரியுதுங்களா, அந்த காம்போசிஷனில் தெரியும் உங்களுக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல பால் கட்டோட நல்லாயிருக்கும் இந்த மாதிரி இது, அதாவது ஏஜ் கூட கூட தான் குட்டிகள் நல்லாவும் வளர்க்கும், பாலும் வந்து நல்லா உற்பத்தி ஆகும். ஸோ எனக்கு இந்த ஃபீமேல் வந்து ரொம்ப பிடிக்கும். ஃபர்ரெலாம் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும், ஊறு போட்டு ஃபர்ரு வராது உங்களுக்கு, அந்தளவுக்கு இதாக இருக்கும். ஸோ நல்ல நல்ல ஒரு நல்ல ரத்த செவலை கலரில் இருக்கக்கூடிய ஒரு தரமான ஃபீமேல், அதனால் இதை எனக்கு கொடுக்க மனசே வராது, அதனால தான் அதை வீட்டிலே என்னன்னா சரி அப்படி சொல்லிட்டு இதை மட்டும் வீட்டிலே வந்து வச்சுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நாளாக இருக்குது, குட்டியிலேருந்தே ரொம்ப நாளாக வச்சுக்கிட்டு இருக்கேன். இது என்னோடய பழைய வீடியோலாம் பார்த்திங்கன்னா தெரியும், அந்த பழைய வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும், யூடியூப் ஆரம்பித்த காலத்தில் இதுதான் என்னோடய இருந்துச்சு, இதுவும் ஸ்கூபியும் இருந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப பழமையான இது, பழமையானக்கான 1000 வருஷமாக அந்த மாதிரிலாம் இல்லை, ஒரு 4-5 வருஷம் பழமையான ஆகி ஒரு நல்ல தரமான ஃபீமேல். இந்த மாதிரி இன்றைக்கி கோம்பையெல்லாம் எங்கே யார் இருக்கிட்டு கொடுக்குறா, வாய்ப்பே கிடையாது. கோம்பைன்ற பேருக்கு என்னென்னமோ செவ்வளோ கலரில் வாய் கருப்பில் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ நல்ல ஒரு தரமான ஃபீமேல். இப்போதைக்கு உங்களுக்கு தெரியுது 5 நாய், இது போக இன்னும் ஒரு 3 நாய் வந்து பார்த்திங்கன்னா ரோமிங்கில் போயிருக்காங்க. நான் அடுத்த ஒரு வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் அண்ட் ஷேர், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் எந்தெந்த நாயெல்லாம் நான் உங்களுக்கு வந்து வெரிஃபை பண்ணணும், எந்த நாயெல்லாம் காட்டணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எதுனாலும் என்னோடய நம்பர் இருக்குது, நீங்கள் எது என்கிட்ட கேட்கணும்னு டைரெக்டாக ஃபோன் பண்ணி கேட்கலாம். நன்றி, வணக்கம், மீண்டும் நல்லபடியாக சந்திக்கலாம், பாய்.